நான் ரீசெண்டாக ஒரு எஸ்எம்பியில் ஜாயின் பண்ணேன். அதுக்கு பேர் வந்து உருட்டு உலகம். அதில் வந்து எல்லாருமே மோடிஜியோட ஃபேன்ஸ். ஸோ எல்லாருமே டிஜிட்டல் இந்தியாவை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து புது பிளேயர், என்கிட்ட வந்து சுத்தமாக காசு இல்லை. ஸோ அதனால் வந்து என் வாழ்க்கை வறண்டு போச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணா, சொத்தை வித்தாவது ரிச் ஆகணும்ன்ட்டு ஒரு பிளானை பண்ணேன். ஆனால் என்ன சிக்கலாம் என்கிட்ட சொத்தும் இல்லை. அதனால் நான் என்ன பிளான் பண்ணா, ஃபர்ஸ்ட் ஒரு பேசிவ்மா ஃபார்ம், அப்புறம் செம்பருக்காக ஒரு பிளான், அதுக்கப்புறம் வந்து ஃபோர்எக்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிற ஒரு ஸ்டேக்கிங் இன்ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து ஆறு மாதிரிலாம் ஒரு ரைடு பண்ணேன். இதெல்லாம் தான் இந்த வீடியோ பண்ணேன். கடைசியில் நான் ரிச்சானா இல்லையா அது மட்டும் தான் முக்கியமான விஷயம். அது நீங்கள் வீடியோ பார்த்தா தான் தெரியும், எனக்கு இப்போயே தெரியும், நான் சொல்ல மாட்டேன். ஸோ வேற என்ன வீடியோ இருக்கலாம் இருக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் போய் தான் யூடியூப் சேனல் அண்ட் நான் உங்கள் பாய் அண்ட் நம்முடைய உருட்டு உலகம். ஏ கைஸ், சொல்லும் போல் எனக்கு சின்ன லோட் ஆகலை. அதில் வந்து ஆஃப் கேமில் என்ன பண்ணிக்கிறேன்னா, பெருசாக அது மாதிரி, ஏன்னா வந்து நான் சர்வக்குள்ளேயே அன்றைக்கி போனோம் இன்றைக்கி தான் வரேன். ஓகே சார், எல்லாம் கிடக்கட்டும். அதெல்லாம் வழக்கமாக நடக்கிற விஷயம் தான், அப்பப்போ தெரியுதுங்க காணாமல் போயிடுவேன். அண்ட் கைஸ் ஆஃப் கேமில் என்ன பண்ணோன்னா, அது அன்றைக்கி எபிசோடு முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா, இங்கே சைடில் இது பார்த்தீங்களா, ஃபார்ம் கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டேன். இந்த இறங்கத்து வழியெல்லாம் பயங்கரமாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஃபார்ம் கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டேன். இந்த ஆமாம் வந்து போட்டில் மாட்டிக்கிச்சு. இது போட்டே ஆனது இல்லை, எப்போ வந்துச்சுன்னு தெரியல. அண்ட் கொஞ்சம் பொட்டேட்டோ வளர்த்துட்டேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, சுகர் கேன், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, இங்கே சுகர், ஓகே அதாவது இங்கே சுகர் கேனா, அதுக்கடுத்து இங்கேயும் சுகர் கேனா. பாருங்கள், ஒன்றும் போயிட்டே இருக்கா, ரோட்டன் ஃபிளஸ்ட் ஆகப்படுதாது. இந்த பக்கம் ஒன்றும் சுகர் கேன் போயிட்டே இருக்கா, இது இருக்கேன் சுகர் கேன். அண்ட் நம்ம டாங்கி மவுண்டன் இங்கே இருக்குது, வழக்கம் போல் என் செங்கல் ஓட ஆகலையா, அதோட அங்கெல்லாம் தெரியுது, இங்கே தெரில வாட் லோடாச்சு. அது வரும் கேஸ் இங்கே பார்த்தீங்களா, இந்த பக்கம் இது வரைக்கும் சுகர் கேன். அப்படியே சுற்றிட்டு நம்ம ஐலாண்ட் சுற்றி அப்படியே வந்து சுகர் கேன் இட்டுருக்கேன். எதுக்கும் அதிகமாக போர்டு வச்சு நான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே சார், இதனால் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. அது கைஸ் முன்னே வந்து பிளானை சொல்லியிருப்பேன். அதாவது நான் வந்து எப்படின்னா, என்னென்ன கைஸ் முன்னே ஒரு பிளான், கைஸ் முன்னே வந்து பிளானை சொல்லியிருப்பேன். அது என்ன பிளானா, வந்து எப்படியாச்சும் ரிச் ஆகணும், சொத்தை வித்தாச்சு ரிச் ஆகணும், சொத்தை விற்று ரிச் ஆகணும். இப்படி ஒரு வார்த்தை உலகத்துலேயே தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன் நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், நம்மகிட்ட வந்து ரோட்டன் ஃபிளாஷ் விற்றுக்கு $6 கொடுத்துருங்க, $6.25. அண்ட் நம்மகிட்ட பேலன்ஸ் வந்து $500 இருக்கு. இதே பெரிய அமௌண்ட் தான் நினச்சிங்கன்னா, ஃபிளாஷ் பேலன்ஸ் டாப் இப்படி தான் நினைக்கிறேன். மொஜாக்கோ ப்ரோ இருக்கா, 31,000 வச்சுருக்காப்புல, நம்மகிட்ட வந்து $500 தான் இருக்குது. ஓய் ப்ரோ, இன்னும் நம்ம லிஸ்ட்லேயே காமிக்கல. ஓ மை காட். ஓகே கைஸ், இப்போதைக்கு வந்து என்ன பிளானா, ஒரே ஒரு பிளான், நம்ம ரிச் ஆகணும். ஸோ அதுக்கான ஏகப்பட்ட வேலைகளை பார்க்க போகிறோம். அதாவது கெட் ரிச் அண்டு அப்புறம் இன்னொரு வார்த்தை வராது, நான் சொல்ல மாட்டேன். அது கைஸ் என்ன பண்ணேன்னா, ரிச் ஆகி தொழில் நடத்துக்கொண்ட ஒரு இது இருக்குது. அதுக்காக என்னென்னா கைஸ், இப்போ இந்த சோறு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோறு கூட நம்ம வாங்கிறது கிடையாது. நமக்காக இன்னொரு மனுஷன் செலவு ஸ்டார்ட் ஆகும்போது வாங்கி கொடுத்தது, அதே தான் இப்போ ஒன்றும் திண்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மகிட்ட சுத்தமாக காசு இல்லை, அதுதான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்கின்னு லோட் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. காசு இல்லைன்னு ஸ்கின் கூட நம்மளை ஏமாற்றுது, காசு இல்லைன்னு ஸ்கின் கூட நம்மளை ஏமாற்றுது. அது கைஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அதை எனக்கும் தெரியல, யோசிக்கிறேன். இங்கே யார் அந்த மொட்டையை வச்சு விட்டுது. ஓ கைஸ், நான் ஃபஸ்ட்டு வந்து ஓஷன்லாம் வந்து நம்ம ஒரு அயன் ஃபார்ம் கட்டலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் பிளானை மாற்றிட்டேன், ஏன்னா ஓஷன் கட்டி விட்டு அதை 2.5 தொலையாக கருமோ. அதான் என்ன பிளான் வச்சிருக்கேன்னா, பேசிக் பக்கத்தில் எங்கேயாச்சும் கட்டணும். ஓகே, இது மேலே கட்டுறது எனக்கு போதி பிளாக் இல்லை. கைஸ் அது கைஸ் தான் நம்ம ஐலாண்டு. இந்த சைடு வந்து நம்ம பேசுகிற போது இந்த சைடு வந்து வேறு ஏதாச்சும் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் ஒரு அயன் ஃபார்ம் கட்டலாம் இந்த ஏரியாவில் ஒரு அயன் ஃபார்ம் கட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பக்கத்திலே இருக்கே அப்பயே 2 ஆகும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து குளிர்க்கு, அதாவது இந்த ஏரியாவை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இங்கே ஒரு அயன் ஃபார்ம் கட்டணும். சாதா இன்ஃபார்மில் ஸ்டாக்கிங் இன்ஃபார்ம். ஸோ பெட் ஜாவா டிசைன் தான் கட்ட போகிறோம். ஆக்சுவலி அது ஈஸி தான் கைஸ், அதனால் அது கட்ட போகிறேன். ஓகேங்களா. ஸோ வந்து அது ஸ்டாக்கிங் இன்ஃபார்ம். சில 4 இது வரும், 4 times ப்ரொடெக்ஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது கைஸ் என்ன கைஸ், அதாவது என்ன பிளான்னா, ஐன் ஃபார்ம் கட்ட முன்னாடி எனக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது என்ன பிளான்னா, நம்ம ஸ்லாஷ் செல் ஜியூஐ இப்படின்னு போட்டோம்னா மூஞ்சி கெட்டு வராது. இருங்க, ஸ்லாஷ் செல் ஜியூஐ ஒயில் எக்ஸ் கைஸ் இது. ஓகேங்களா, இதில் வந்து ஒரு ரா பீஃப் வந்து $1.5 வாங்கிக்கிறாங்க. லெதர் 2 லெதர் வந்து $6 வாங்கிக்கிறாங்க. உள்ளு ஒரு உள்ளு எவ்வளோ வாங்கிக்கிறாங்க, ஒரு உள்ளு ஒரு. அதாவது கைஸ் என்ன பிளான்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஐடியா தான், நான் செமையாக ஒர்க்காக நினைக்கிறேன். அதாவது கைஸ் என்ன பிளான்னா, அதாவது பெட்ராக் கனெக்ஷன் இல்லாத ஒரு ஃபியூச்சர் வந்து ஜாவாவில் இருக்குது. அது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஜாவா ப்ளஸ் பெட்ராக் சர்வர். ஸோ வந்து என்னென்னா, 24 மாப் மேலே ஒரே பிளாக்ல இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து என்டிடி கிராமிங்கால சேர்த்துருவாங்க, அதாவது சஃபகேட்டை சேர்த்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா, நம்ம வந்து இந்த மாவுடெலாம் பிடிச்சி போய் ஒரு இடத்துல போட்டு ஒன்பது காலத்தில் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, ஒரே இடத்துல போட்டு கீழே ஹாப்பர் வச்சுட்டு ஒன்று போட்டு வச்சு விட்டா நீங்கள் சஃபகேட்டை ப்ரீட் பண்ண ப்ரீட் பண்ண சஃபகேட்டை இது இருக்கிறவங்களாம் சேர்த்துகிட்டே இருப்பாங்க. ஸோ கீழே வந்து கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த ஃபார்ம் தான் கட்டப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னா, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கொஞ்சம் ஐயனு அது ஆல்ரெடி இருக்குது, அது வந்து எத்தையாமல் கொடுத்துருந்தேன். கொஞ்சம் உட்டு தேவை, கொஞ்சம் உட்டு எடுத்துகிட்டு வந்து செஸ்ட் ஆல்ரெடி செஞ்சதுன்னா நடை மட்டும் கிராஃப்ட் பண்ணி ஒரு செஸ்ட்டு, ஒரு ஹாப்பரு, அப்புறம் ஒரு ஃபென்ஸு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், நான் 2 செஸ்ட்டில் கிராஃப்ட் பண்ணேன். கைஸ் இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா, இப்போதைக்கு டெம்பரரியாக இங்கே எங்கேயாச்சும் கட்டுவோம். ஒரு செஸ்ட்டு, ஒரு ஹாப்பரு, இப்போ இங்கே 2 பிளாக், இங்கே 2 பிளாக், இங்கே 2 பிளாக், அடுத்து
இப்படி சென்ட்ரல் வைக்கக்கூடாது. இப்படி சென்ட்ரல் வச்சு போட்டு ஹாப்பர் கனெக்ட் ஆகி தானே இருக்குது. போனில் காய்ஸ் இங்கே இப்படி போட்டு இங்கே வந்து மாடு ஆடலாம் மாடாடலாம் இங்கே பிடிச்சி இது உள்ளே போடணும். அதுக்கப்புறம் நான் வரேன் இருங்களேன். இங்கே ஃபஸ்ட்டு இவனுக்கு வெளியே விட்டாங்க மொத்த பேர் வந்து ஓடி போடுவீங்க. ஃபஸ்ட்டு வேற எங்கேயாச்சும் ஒரு கூட போய் சொல்லலாம். ஆனால் வீட்டு அங்கே மட்டும் தான் இருக்கான்னு வீட்டு கொட்டையை தூக்கி இதில் போடுறோம். ஆல்ரெடி இதுலேயே வீட்டு இருக்கா? நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறேன் என் மாடு போய்ட்டு இந்த பிரச்சனை காய்ஸ். நான் அள்ளி ஒரு டைம் தள்ளிட்டு வரும்போது ஒரே வார்த்தை மீன் நான் மட்டும் இங்கே இருக்கேன். எனக்கு இன்னொருத்தன் வேணுமே இல்லை எனக்கு ஆடாக இருந்தாலும் சரி ஆடியாக இருக்குது. ஹே கைஸ் போகலாமா? நீ வாடா போகலாம். இப்போ தான் நைட் ஆகுமே ரைட்ரா? நைட் ஆச்சு. என்னடா அது இங்கே மட்டும் நான் லைட் அப்பாகல. இப்போ போய் பிடிச்சிட்டு வர வேண்டியதுதான். ஓ மை காட், வாங்கடா டக்கு வாங்கடா. அப்போ இங்கே வரானே? நோ வரலாம். ரோட்டன் ஃப்ளாஷ் ஃப்ரீ, இதுவும் காசு இதே. ஏப்போ ஒன்றும் இல்லை கைஸ், தும்பல் லைட். இப்போ வந்து அழகாக இதுக்குள்ளே விழுந்துருவீங்களாம். நான் விழுந்துடக்கூடாது அதுக்குன்ட்டு. இதுக்குள்ள அதுக்குள்ளேயே போங்கோ. அப்புறம் அப்படிதான் தல்தல். அப்பா சூப்பர், நீ உள்ளே விழுந்துரு பார்ப்போம். டெய் எங்கடா போயிட்ட? நீ ஏண்டா கீழ் விழுந்து இதுக்குள்ளே விழுறா? அப்படிதான் பைத்தியக்கார போயில உனக்கு எதிராக பார்த்தாங்க. டெய் அடா ஓட்ட அப்படா பைத்தியக்கார போயிலே. நோ தம்பி இங்கே வாங்கப்பா. இப்போ அழகாக அதுக்குள்ளே உழுவியான் மரியாதையாக. உங்கள் அப்பா அம்மாவே உள்ளே போனி, உள்ளே போறியா இல்லையா? உள்ள மரியாதையாக உள்ளே போயிடணும். அப்போ சாமி இப்படியாடா எப்படியோ ஒன்று. அதான் ஆசி, இப்போ இது ஒர்க்காக இல்லையானு மட்டும் நம்மளுக்கு தரணும். அதுக்கு வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு உங்களை வளர்ச்சி போட ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே வீட்டுக்கு எதுக்கு வீட்டு எடுத்து வச்சுனே தெரியல. கொத்துமே இப்போ அடுத்து வச்சு இப்போ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஐயா வந்துட்டேன். அதாவது இப்போ வந்து இது ஒர்க் ஆகுது இல்லையான்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா வந்து இது ஜாவா ப்ளஸ் பெட்ராக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் பாட்டுக்கு பண்ணி கொடுத்து மொத்தம் வேஸ்ட்டாகி போச்சு. அப்புறம் கடைசியில் இது ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஹே ஐஸ், அந்த ஃபார்ம் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. அதாவது என்ன காரணம்னா அதுக்கு வந்து கீழே டிஸ்பென்சர் வைக்கிறோம். ஸோ அதுக்காக என்ன பிளான் பண்ணுன்னா ஃபஸ்ட் நம்பர் ஸ்டோன் வாங்கிட்டு ஒரு ஸ்டோன் பர்ச்சேஸ் அப்புறம் ஸ்ட்ரிங் எடுத்து டிஸ்பென்ஸ் செஞ்சுட்டு அங்கே வச்சலாம் முடிவு பண்ணிட்டேன். ரெஸ்டாரண்ட் அப்படியே ஆன்லைன் பர்ச்சேஸை போட்டு அப்புறம் ஸ்ட்ரிங்குக்காக ஸ்பெடரை தேடி இருந்தேன். ஆனால் ஸ்பெடர் கிடைக்கல. தேவையில்லாமல் ரைடு தான் வந்துச்சு. பேட் மூன் அவங்ககிட்ட பேனரே இல்லை தானே, எதுக்கு பேட மூணு வந்துச்சு? அது பேனரே இல்லை, அவன் மண்டே நடிச்சு எனக்கு பேட மூணு வந்துச்சு. இயற்கையாக அவன் நிறைய ஸ்ட்ரிங் வச்சுருந்தாப்புல அவர் பேசுகிற போய் ஆட்டியாக போட்டு வந்துடலாம். அதனால் வந்து அதுக்காக அவ்வளோ தூரம் போதுமான அதுக்காக அவ்வளோ தூரம் போகணுமான்னு பார்க்குறேன். அது இல்லாமல் எனக்கு அவர் வீட்டுக்கு வழி வேறு தெரியாது. அப்புறம் வந்து ஆன்லைன்லேயே வந்து டிஸ்பென்சர் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஒரு டிஸ்பென்சர் அப்புறம் டிஸ்பென்சர் வைக்கிறன்ற பேரில் ஃபார்ம் வந்து உடச்சி இந்த ஆள்லாம் வெளியே போயிடுச்சு. அப்புறம் டிஸ்பென்சர் வச்சு ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஆட்டோலாம் பிடிச்சிட்டு வந்து போட்டேன். உள்ளே போ, மரியாதையாக உள்ளே போ, என்கிட்ட லீடு இல்லை, செம்ம கடுப்படுவேன். அப்புறம் பார்த்தா என்டிடி கிராமிங் வந்து நான் வந்து மாடெல்லாம் வளர்த்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, கையில் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துல அவனுங்களே என்டிடி கிராமிங் சேர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ என்டிடி கிராமிங் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். இங்கே பிடிச்சி ப்ரீட் பண்ணிக்கிட்டு தான் என்டிடி கிராமிங் சவுறாங்க. அங்கே என்னன்னா ப்ரீடே தொலை மாட்டாங்க. ஆக்சுவலாக கைஸ் இது ப்ரீட் ஆகலை. ஆக்சுவலி இது எனக்கு ப்ரீட் ஆகலை, அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனை இப்போதைக்கு. இதை பார்த்தீங்களா, நான் வந்து இது கொடுத்துட்டு ஓ ஒர்க் ஆகுதோ. அதுக்கப்புறம் வந்து வச்சுருவானுங்க ப்ரீட் பண்ணிட்டு அப்படியே சைடில் ஒன்று சம்பாதிக்கு வேறு வழியை பார்ப்போன்ட்டு நான் வேறு வழியை பார்க்க ஆரம்பித்தேன். வேறு வழியை ஒன்று கண்டுபிடிச்சேன், ட்ரை பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்காக சம்பாதிக்க ஒரு வழி கண்டுபிடிச்சேன். அதுக்காக என்ன பண்ணணும், ஃபஸ்ட் வந்து லெதர் தேவை ஆல்ரெடி அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சுகர் கேன் ஓகே. அதாவது இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா டே எவ்வளோ பில்லேஜஸ் வரீங்க? ஆல்ரெடி என்கிட்ட பேட் அமௌண்ட் இருக்குது ஓகே. ஃபஸ்ட்டு பேப்பர், ஒரு மூணு புக்கு, ஒரு புக் ஷெல்ஃப், ஸ்லாபு, இப்போ லெக்டன் செஞ்சுட்டு லெக்டனை தூக்கி இதை வச்சு விற்று போட்டோம்னா $31 சேர் லெவலு. ஆனால் இந்த இதில் என்ன பிரச்சனைனா எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்ம ஈஸியாக சம்பாதிச்சு வேலை ஏதாவது சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணேன். அதான் என்ன பண்ணால் அயன் ஃபார்ம் கட்ட முடிவு பண்ணிட்டேன். ஐயா அதுக்கப்புறம் வந்து நான் அயன் ஃபார்ம் எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக வந்து வில்லேஜுக்கிட்ட போயிட்டு வில்லேஜர் பிடிச்சிடணும். பக்கத்தில் வில்லேஜ் இருந்துச்சு அங்கே போய் எத்தனை முடிவு பண்ணேன். ஆனால் பேட் வந்து பால் குடிச்சிட்டு போனால் பேட் ஒன் போய்ட்டு நான் பால் குடிக்க ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் பக்கா என்னன்னு தெரில, பாலே குடிக்க முடியல, பேட் ஒன்றும் போல. குடிடா என்ன கைஸ், பாலை குடிச்சு தொலைய மாட்டேங்கிறாங்க.
ஸோ அப்படியே வில்லேஜுக்கு போய் டெஸ்ட் பண்ணி போவேன். எனக்கு வில்லேஜர் இருக்கிறதே டவுட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போய் வில்லேஜை டெஸ்ட் பண்ணுறோம்ட்டு வில்லேஜுக்கு போனேன். ரவி நம்ம வந்து வில்லேஜுக்கு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வில்லேஜர் இருந்தானா பெட்டெல்லாம் உடச்சுட்டா ரைட் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிடாத சிலி கைஸ். இப்போ ஒரு நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. அதை என்னென்னா, ஒன்று ரைடு ஸ்டார்ட் ஆகலை, ரெண்டு வந்து இங்கே வில்லேஜரில் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் வில்லேஜரில் ஏதோ இருந்த மாதிரியே ஒரு ஞாபகம் அதனால தான் கிளம்பி வந்தேன். தெரியல அங்கிட்ட எங்கேயாச்சும் இருக்காங்களா. ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் ரைடு ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் சென்ட்ரல் ஆஃப் வில்லேஜுக்கு போகிறதுக்குள்ளே ரைடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாம் ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் தெரியாத தவறை செய்து விட்டேன், தெரியாமல் தவறை செய்து விட்டேன். ஒன்றில் காய்ச்சி இப்போ வந்து வில்லேஜுக்கிட்ட போயிட்டு எல்லா பெட்டையும் உடச்சுடணும். உடச்சுட்டா ரைட் ஸ்டாப் ஆகிடும். பெட்டு ஒர்க் பெஞ்சு எந்த கர்மம் இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஐயா சம்மர் நடந்து போச்சு. ஏன்னா என்கிட்ட சுத்தமாக ஆறு மாதிரி இல்லை, சோலி முடிச்சு அவன் பியர்சிங் போக வச்சிட்ருக்கான். ஸோ ஏகப்பட்ட சம்பவம் டெத்தில் போய் மாட்டிக்கிட்டு இருந்தேன். தேவையா அது? நாங்கள் அப்பா மௌனங்களா மீண்டும் மீண்டுமா ஒரு ஹார்ட்கோர் பிளேயரை கூட்டிருந்து டேய். அதுக்கப்புறம் வந்து ரைட் டிஃபீட்டட் அப்படியே வந்துச்சு. கேஸ் எனக்கு என்ன சந்தேகம்னா மேலே ரைட் டிஃபீட்டட்னு காமிக்குது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு எங்கடா இந்த வீட்டுக்குள்ளே ஒரு வில்லேஜர் இருக்கேன். அது என்ன கணக்குன்னு எனக்கும் தெரில. ஆனால் திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு வில்லேஜர் மட்டும் உயிரோடு இருந்தான். அவன் எதுக்கு உயிரோடு இருந்தான் எனக்கும் தெரில. எதுக்கு ரைட் டிஃபீட்னு வச்சு எனக்கும் தெரில. சரி சந்தோஷம்ட்டு அந்த வில்லேஜர் மட்டும் அப்படியே பிடிச்சின்னு பேசிக்கிட்டு வந்துட்டேன். அப்படியே வந்து நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்லேயே கோல்டு ப்ளஸ் வீக்னஸ் போஷன் ஒன்று வாங்கிட்டேன். எதுக்காக நான் வந்து பக்கத்தில் கேப்ஸ் பண்ண கியூவாக போட்டிருந்தேன் இல்லைங்களா. அங்கே வந்து நான் வந்து ஜாம்பி வில்லேஜராக ஒரு டைம் பிடிச்சி வச்சிருந்தேன். அவன் அப்படியே பிடிச்சி கியூர் பண்ணி விட்டு அவன் வந்து கிரீன் கோட் வில்லேஜராக வந்துட்டான். சரி ப்ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் வந்துட்டு வில்லேஜர் போட்டு ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக இன்ஃபார்ம் கிடையாது ஒரு பெரிய ப்ராக்ரஸ். அதெல்லாம் ஸ்டாக்கிங் அது நாலு ஸ்டாக்கிங் இருக்கா இன்ஃபார்ம். அதனால் வந்து என்ன கெடுப்புனா இது கண்டிப்பாக அது கட்டுறதெல்லாம் போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். உங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லையா எடிட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு கன்ஃபார்ம் போர் அடிச்சிடும். அதை வந்து என்ன பிளான்னா நான் வந்து டக்கு டக்கு நான் இன்ஃபார்ம் கட்டுறது உங்களுக்கு காமி போகிறேன். அதை நான் கைஸ் ஃபஸ்ட் வந்து வில்லேஜருக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு கொடுத்துட்டு வீடு அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சரி அப்படியே வீடு ஆகிட்டு நான் போய் சைடில் இன்ஃபார்ம் கொடுத்து ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கட்டிகிட்டே இருந்தேன். கீழே வாட்டர் கேவலாம் வந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் சமாளிச்சு அப்படியே கடி கீழே அப்படியே வாட்டர் கேவலாம் வந்துச்சு, அதெல்லாம் சமாளிச்சுட்டு இன்ஃபார்ம் கட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா கீழே ஒரு கேவ் இருந்துச்சு, எதையும் நான் போய் பார்த்தேன். திடீர்னு பார்த்தா டமார் யா கிரீப் அடிச்சிச்சு. ஆனால் அங்கிருந்து வந்தால் எப்படி இருந்தால் எதையுமே நான் பார்க்கல. அதே பச்சை கலர் இருந்தாலும் கவனம் பண்ணாதீங்க. அப்புறம் கேஸ் மறுபடியும் கீழே வந்து ஒரு டைம் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு போட் வச்சிருந்தேன். என்னாச்சுன்னா போட்டில் ஸ்கெல்ட்டனும் கிரீப் உட்காந்துருந்தாங்க. நான் மறுபடியும் கீழே இருக்கிறதுல அவங்களே முட்டிக்கிட்டு கிரீப் அடிச்சிச்சு. என் மொத்த ஸ்டஃபும் வீணாக போச்சு. இருக்கிற கொஞ்சம் ஐனா பொறுக்கி டூல்ஸ் செஞ்சுட்டு அப்புறம் வந்து வில்லேஜர் வந்து போட்லாம் வச்சு மூவ் பண்ணேன். அப்புறம் மட்டமான ஒரு பாத்வே மாதிரி பண்ணிவிட்டு அதில் வச்சு அப்படியே மூவ் பண்ணி வில்லேஜர் வந்து பெட்டில் மேலே படுக்கிட்டு அப்படியே வந்து உடச்சதுமே கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி வில்லேஜர் உள்ள போட்டு ஜாம்பி ஒன்றுனு உள்ள பிடிச்சி போட்டேன். ஸோ அயன் ஃபார்ம் ஃபுல்லாக முடிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே கேஸ் நம்ம அயன் ஃபார்ம் கட்டியாச்சு. அதாவது கேஸ் என்ன பிளான்னா அது என்ன ஆச்சுன்னா நான் அதை அயன் ஃபார்ம் கட்டிட்டேன். அது ஆக்சுவலி ஃபுல்லாக முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஃப் ஆட்லேயும் அங்கரும் இல்லாமல் இருக்கேன். சரி ஓகே அது பரவாயில்ல கேஸ். அதாவது என்னென்னா இங்கே வந்து இங்கே வில்லேஜஸ் இருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா இங்கே இருந்த ஜாம்பி வந்து கருகிட்டான். அவங்க வில்லேஜ் இன்னும் ஜாம்பி பிடிச்சி போடணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் அந்த மூலையில் வந்து என்னாச்சு சரி எந்த மூலையிலையும் கரெக்டாக இருக்குது. இந்த மூலையில் ஒரு வில்லேஜர் கம்மியாக இருக்கேன். எப்படி செத்தானே தெரியல, அவன் செத்து போயிட்டேன். சரி போட்டது ரெண்டு வில்லேஜர் தான் நினைக்கிறாங்க. அண்ட் அந்த மூலையில் வந்து இந்த காமிக்கிறேன். இந்த மூலையில் வந்து போட்டு கொஞ்சம் தள்ளி வச்சதுனால வில்லேஜர் அந்த பக்கம் போயிட்டு ஒரு வில்லேஜர் மட்டும் தான் உயிரோடு இருக்கான். மீது ரெண்டு பேர் ஜாம்பி மாதிரி கருகி போயிட்டாங்க. ஸோ ஆஃபிஷியலி நம்ம அயன் ஃபார்ம் வந்து 51st தான் ஒர்க் ஆகுது. அண்ட் திடீர்னு என்னென்னு பார்த்தா நான் வெளியே போயிட்டு இருந்தேன் செலவு விட்டு திடீர்னு பார்த்தா குழம்புலாம் ஸ்பான் ஆகலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் சோர்லாம் செத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது செலவில் ரீச் ஆகிறான்னு கிளம்பி வந்து சோறுக்குள்ளாமல் செத்துருவோம் போல். ஃபுல்லி இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். கீழே லாவலாம் வச்சு கை அப்படியே ஷாப்பில் வாங்கி அப்படியே வச்சு விட்டேன். அதே நம்ம ஃபார்முக்குள்ளே போகிறதுக்கு தான் வழி. என் பற்றி லேடர்ஸ் வைக்கிது சோமித்திரம் மஞ்சு இது வச்சுட்டு இது நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இப்படி போயிட்டு இங்கே அயன் குழம்புன்னு செத்து போயிடுவேன். இங்கே தண்ணி ஊற்றணும் நான் அப்பப்போ மறந்துக்கிட்டே இருக்கேன். ஓ மை காட் உளுந்த அயன்லாம் டீஸ் பண்ணிடுச்சு. ரைட் கிரேட் வந்ததே கொஞ்சம் அயன் தான். அதாவது எங்கிட்ட ஹாப்பர் நிறைய இல்லை, அதனால தான் இப்படி வச்சுருக்கேன். இங்கே வந்து எல்லா ஹாப்பர் எல்லா இதுவும் இதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா அதான் பிளான். இப்போதைக்கு பார்ப்போம் ஒர்க் ஆகாதா இல்லையான்ட்டு. அதாவது கைஸ் அயன் ஃபார்ம் இனிமேல் ஒர்க் ஆகும். ஏகப்பட்ட அயன் வீணாக போச்சு. ஏன் வீடியோவில் பார்க்கும்போது அயன் கோலம் வந்து ஸ்பான் ஆகலாம் எனக்கு தெரியல நிச்சயமா. ஸோ கைஸ் அதான் என்ன பிரச்சனை வந்து இந்த வீடியோ ஒன்று எடுத்து போல தான் எனக்கு ஆசை. ஆனால் என்னென்னா நான் வந்து அவசரமாக வீடியோ போடணும். அது இந்த வீடியோ பல வாரமாக ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். என்னால் ஃபுல்லாக மூணு வாரம் ப்ளே பண்ண முடியல, ஒர்க்கு போயிட்டுருக்கேன். ஓகேங்களா புரியும் நினைக்கிறேன். ஸோ வந்து அப்பப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்ரஸ் தான் பண்ண முடியுது. முடிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்ம் ரீச் ஆகிறோம். அது இல்லாமல் ஆறு மணி இல்லாமல் சுற்றிக்கிட்டுருக்கேன். ஐனே இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அஃபிஷியலி இந்த வீடியோ வச்சுருந்த கோலில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து கிளம்பி போச்சு. அண்ட் இதே மாதிரி அண்டில் தட் பை ஃப்ரம் கேர் பை.